கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். மாருதி சுசுகி நிறுவனம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சைலண்டா அவங்களுடைய பிரெஸா காம்பாக்ட் எஸ்யூவில ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இது சம்பந்தமா நம்ம சேனல்ல வீடியோவும் பதிவிட்டிருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியை ரிமூவ் பண்ணது மூலமா பிரெஸா மேனுவல் வேரியன்ஸோட மைலேஜ் ரொம்பவே குறைஞ்சது. 19.8 KMP இருந்த மைலேஜ் 17.3 மாறுனுச்சு. இப்ப மறுபடியும் இந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் ZXI மற்றும் ZXI பிளஸ் அப்படிங்கிற டாப் எண்ட் வேரியன்ஸ் மட்டும் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. லோ அண்ட் மேனுவல் வேரியன்ஸ் இப்பவுமே ஹைபிரிட் டெக்னாலஜி இல்லாம தான் வருது. சோ நீங்க பிரெஸா மேனுவலோட ZXI மற்றும் ZXI பிளஸ் வேரியன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியோட பிரெஸா கார்கள் கிடைக்கவிருக்கு. மஹேந்திரா நிறுவனம் காஸ்ட் ரிடக்ஷன் காரணமாக அவங்களுடைய ஸ்கார்பியோ எண்ணோட Z4 மற்றும் ZX வேரியன்ட்ஸ்ல பல ஃபீச்சர்ஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமான சில ஃபீச்சர்ஸா கூல் க்ளோவ் பாக்ஸ் Z4 மற்றும் ZX வேரியன்ட்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபீச்சர் வேணும் அப்படின்னா நீங்க Z8 மற்றும் டாப் அண்ட் Z8L வேரியன்ட் தான் வாங்கியாகணும். இதை விட முக்கியமான சேஞ்ச் ZX variantல ஏற்கனவே 7-inch color multi info display வந்துட்டு இருந்தது. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்மால் ஆன 4-inch monochrome display Z4 ல வர்ற மாதிரியே Z6 variantம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Adrenox Connect டெக்னாலஜி, built in Alexa போன்ற ஃபீச்சர்ஸ் variantல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் January 1, 2024 பிறகு டெலிவரி எடுக்கிற எல்லா கார்களையும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு மஹேந்திரா தெரிவிச்சிருக்காங்க. ஸ்கார்பியோ எண்ணோட கரண்ட் ரேஞ்ச் பிரைஸ் இன்க்ரீஸ்க்கு பிறகு 13.26 லட்சத்திலிருந்து 24.53 லட்சம் வரைக்கும் போகுது. மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களுடைய எஸ்யூவிஸ்க்காக ராக் அண்ட் ரோட் எஸ்யூவி எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிற புதிய ப்ரோக்ராம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதன் மூலியமா எஸ்யூவி ஓனர்ஸ் ஆன ஃபிராங்க்ஸ், பிரெஸா, ஜிம்னி மற்றும் கிராண்ட் விட்டாரா வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய எஸ்யூவிஸோட ஃபுல் கேப்பபிலிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வீக்கெண்ட் ஈவெண்ட்ஸ், ஆஃப் ரோட் கேம்பிங் ஈவெண்ட் போன்ற பல விஷயங்களை ஏற்பாடு செய்யறாங்க. உங்ககிட்டயும் ஃபிராங்க்ஸ், பிரெஸா, ஜிம்னி அல்லது கிராண்ட் விட்டாரா இருந்தது அப்படின்னா இந்த ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க எஸ்யூவிஸோட ஃபுல் கேப்பபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டாடா மோட்டார் சமீபத்தில் அவங்களுடைய டியாகோ CNG மற்றும் டிகோ CNG ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இது டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மைல் ஸ்டோனா பார்க்கப்படுது. இது வரைக்கும் CNG கார்ஸ்ல ஆட்டோமேட்டிக் வெர்ஷனை எந்த பிராண்டும் கொடுத்ததில்ல. டாடா மோட்டார்ஸ் முதல் முறையா இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 21,000 ரூபாய் செலுத்தி இந்த டியாகோ அல்லது டிகார் CNG AMT ஆப்ஷனை நீங்க புக் பண்ண முடியும். XTA, XZA Plus மற்றும் XZA NRG இந்த மூணு வேரியன்ட்ஸ்லயும் 1.2 லிட்டர் 3-சிலிண்டர் என்ஜினோட AMT யோட பேர் பண்ணி CNG ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. சிட்ரோயின் நிறுவனம் அவங்களுடைய EC3 ஆன எலக்ட்ரிக் காம்பாக்ட் எஸ்யூவிஸ்க்கு புதிய டாப் ஸ்பெக் ஷைன் வேரியன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரோடக்டரி பிரைசஸ் 13.2 லட்சத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. புதிய ரியர் பார்க்கிங் கேமரா, ரியர் வாஷர், வைப்பர், டிஃபாகர் மற்றும் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVMs இந்த டாப் ஸ்பெக் வேரியன்ட்ல ஆட் ஆகுது. சமீபத்தில் லான்ச் ஆயிருக்கிற டாடா பஞ்சுக்கு போட்டியா இந்த ஃபீச்சர் அடிஷன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த 29.2 kWh பேட்டரி கண்டினியூ ஆகுது. 320 km ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணுது. ஜீப் நிறுவனம் தங்களுடைய பாப்புலரான காம்பஸ் எஸ்யூவிக்கு அடுத்த ஜெனரேஷனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. J4U அப்படின்னு கோட் நேம்ல பேரண்ட் கம்பெனியான ஸ்டெலாண்டிஸ் இந்த காருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான தகவலா இந்த புதிய ஜீப் காம்பஸ் ஆல் எலக்ட்ரிக் காரா வரவிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பேட்டரி சைசஸ் பொறுத்த வரைக்கும் 98 kWh வரைக்கும் தெரிவிச்சிருக்காங்க. செகண்ட் பேட்ச்ல தான் மாருதி சுசுகியோட ஃபிராங்க்ஸ் அனுப்பவிருக்காங்க. இப்போ வரைக்கும் மாருதி சுசுகி பலினோ பொறுத்த வரைக்கும் லாட்டின் என்கேப்லயும் புவரான சேஃப்டி ரேட்டிங் தான் வாங்கியிருந்தது. பிரெஸா ஏற்கனவே குளோபல் என்கேப்ல 4-ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. கிராண்ட் விட்டாரா டொயோடாவோட பார்ட்னர்ஷிப்ல வடிவமைச்சிருக்கிறதுனால நல்ல சேஃப்டி ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு எல்லா போக்கஸும் பலினோ என்ன ஸ்கோர் வாங்கும் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. சமீபத்துல வெளியாயிருக்க ஒரு சேல்ஸ் டேட்டால இந்தியால விற்பனை ஆகிற 4 கார்கள்ல ஒரு கார்ல கண்டிப்பா சன்ரூஃப் ஆப்ஷனோட மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 25%க்கும் அதிகமான பேர் தங்களுடைய கார் பையிங் ப்ராசஸ்ல சன்ரூஃபா இன்க்ளூட் பண்றாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நம்பர் வெறும் 7% இருந்தது. சன்ரூஃபோட பாப்புலாரிட்டிக்கு இந்த நம்பர் ரொம்பவே சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. மேலும் சமீபத்துல லான்ச் ஆயிருக்கிற ஹியூண்டே கிரெட்டாவோட ஃபேஸ் லிப்டோட புக்கிங்ஸ் 70% புக்கிங் சன்ரூஃப் வேரியன்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம வெறும் சன்ரூஃப்காக மட்டும் மக்கள் 50,000-60,000 ரூபாய் அடிஷனலா பே பண்ண இருக்காங்க. இந்தியா மாதிரி பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்ல சன்ரூஃப் அதிக கவனம் பெறுறது எந்த அளவுக்கு மக்கள் சன்ரூஃப விரும்புறாங்க அப்படிங்கறத எடுத்துக்காட்டுது. ஸோ கடந்த வாரம் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.